கோட்டை மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 100 வார்டு உறுப்பினர்கள் வந்து பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வானது தற்போது மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா அரங்கம், அதில் இருக்கக்கூடிய பெரியார் அரங்கில் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வார்டு வாரியாக பெயர்கள் வாசிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவராக வந்து உறுதிமொழி ஏற்று இந்த பதவிப்பிரமாண நிகழ்வானது தற்போது உறுப்பினர்களுக்கு மாவட்ட உறுப்பினர்களுக்கு செய்து வைக்கப்பட்டு வருகிறது. முதலில் 9:30 மணியளவில் சரியாக இந்த பதிவேற்பு நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. இதில் வந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வந்தவுடன் இந்த கூட்டாரங்கில் வந்து பதவியேற்பு நிகழ்வு வந்து தொடங்கப்பட்டது. மற்ற கட்சியினர் ஒவ்வொருவராக தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். 9:30 மணி அளவில் ஏற்கனவே அழைப்பிதழில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பதவியேற்பு நிகழ்வு தொடங்கியிருப்பதாக மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து குண்டர் வந்து மாவட்ட உறுப்பினர்களாக பதவியேற்பு நிகழ்வுக்கு வர உடன் வரக்கூடிய நபர்கள் வந்து 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருமே வந்து மாநகராட்சிக்கு வெளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய அளவிலான திரையில் எல்இடி திரை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையில் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் பதிவேற்கக்கூடிய நிகழ்வானது நேரலையாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அதில் வந்து தங்களுடைய குடும்பத்தினர் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் இந்த பதவியேற்பு நிகழ்வில் செய்யப்படுகிறது. இந்த பதவியேற்பு நடைபெறக்கூடிய மதுரை மாநகராட்சியில் பெரியார் அரங்கமானது வண்ண மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்ட அரங்கானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் எந்த கூட்டமும் நடைபெறாத சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலும் நடைபெறாமல் இருந்த நிலையில் இந்த கூட்டாரங்கானது புதுப்பொழிவுடன் தற்போது வந்து காட்சியளிக்கிறது. இதில் வந்து மாவட்ட உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது பதவியேற்று வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி பதவியேற்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி 2 இடத்து போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட உறுப்பினர்கள் செய்தியாளர்கள் தவிர இந்த பகுதியில் வந்து வேறு நபர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொருவராக இந்த வார்டு வாரியாக வாசிக்கப்பட்டு அவர்களுக்கான பதவி பிரமாணமானது தற்போது செய்து வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த மாநகராட்சியில் முக்கியமாக இந்த தேர்தலில் இதுக்கு முன்பாக இருந்தவரை மதுரை மண்டலத்தில் 4 மண்டலமாக மதுரையை வந்து மதுரை மாநகராட்சியை 4 மண்டலங்களாக நிர்வாக ரீதியாக பிரித்து அதற்கான தேவையான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சி எடுத்து வந்தது. தற்போது இந்த தேர்தலுக்கு முன்பாக இன்றிலிருந்து மதுரை மாநகராட்சி என்பது 5 மண்டலங்களாக நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பகுதி வந்து மதுரை மாநகராட்சி விரிவாக்கம் அடைந்தது காரணமாக அந்த பகுதிகளில் சரியான நடவடிக்கைகள் மாநகராட்சி பகுதியாக மாறிய பிறகு கூட மேற்கொள்ளப்படாத நிலை இருக்கிறது. மக்கள் தரப்பில் இருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டதை அடுத்து நிர்வாக காரணங்களுக்காகவும் மதுரை மண்டலம் இன்றிலிருந்து 5 மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 5 மண்டலங்களாக செயல்படும். இதில் வந்து கல்விக்குழு, சுகாதார குழு உள்ளிட்ட 7 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்க்கப்படும். வரி விதிப்பு உள்ளிட்ட குழுக்களும் இதில் அமைக்கப்பட இருக்கிறது. இது இந்த மாமன்ற உறுப்பினர்கள் தேர்வுக்கு பின்பாக இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெற. இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாநகராட்சி 60 வார்டுகளில் வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 60 வார்டுகள் நிர்வாக வசதிக்காக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 60 கோட்டங்களில் வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்றுக்கொள்ளாங்க. இந்த சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் கிறிஸ்துராஜ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தற்போது இந்த காட்சிகள் பார்க்கலாம். குறிப்பா சேலம் மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. அதாவது இங்கு வெற்றி பெற்ற வரக்கூடிய மாமன்ற உறுப்பினருடன் 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் யாரும், பார்வையாளர்கள் யாரும் அனுமதியானது கிடையவில்லை. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு காவல்துறையினர் அனுமதிக்கிறாங்க. குறிப்பா வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விடுத்து காவல்துறையினர் தற்போது இங்கு வந்து, அதாவது இங்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள்
அளித்து இங்கு அனுமதித்திருக்காங்க. தற்போது இந்த மாமன்றத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக பொறுப்பேற்க உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தற்போது இங்கு வருகை தந்திருக்காங்க. அவர்களை காவல்துறையினர் உள்ளே அனுமதித்திருக்காங்க. குறிப்பாக பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை ஆகியவற்றை காட்டிக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கண்டுகடிக்கும் வகையில் பெரிய எல்இடி மாநகராட்சி அலுவலகம் முன்பாக பெரிய எல்இடி திரையானது அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் 50 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 3 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 7 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 60 கோட்டங்களை பொறுத்த வரைக்கும் 60 கோட்ட உறுப்பினர்களும் பொறுப்பேற்காங்க. அதாவது முதல் முறையாக சேலம் மாநகராட்சி கூட்டத்திற்கு வருகை தருக்கு. அதாவது முதல் முறையாக மாநகராட்சி அதாவது கவுன்சிலராக பொறுப்பேற்க நிர்வாகி நம்பியிருக்காங்க. சார், இப்போ முதல் முறையாக மாநகராட்சி கூட்டத்துக்கு பொறுப்பேற்க இருக்கீங்க, இப்போ தான் முதல் கவுன்சிலர் ஆகியிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உதயசூரியன் வந்து நிறையா வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பொது தொண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. நல்லா இருக்கோம், நாங்கள் சரியாக இருக்கும். இந்த சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 60 கோட்டங்களில் பெரும்பான்மையானோர் புதியவர்களாகவே பொறுப்பேற்றிருக்காங்க. தற்போது இந்த கூட்ட அரங்கை தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கே பொறுத்த வரைக்கும் மேலே பார்வையாளர் அமர்வதற்கும் அதே போல் இங்கு மாமன்ற உறுப்பினர்களுடன் வந்தவர்கள் அமர்வதற்கும் இருக்கைகளால் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த 60 கோட்ட உறுப்பினர்களையும் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் கிறிஸ்துராஜ் அதாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழு அளவில் தற்போது இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் முழுவதும் சேலம் மாவட்டம் முழுவதும் 699 பதவிகளுக்கு இந்த தேர்தலான நடைபெற்றது. இதில் பொறுத்த வரைக்கும் 5 பேர் பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் 5 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அதாவது மொத்தமாக 421 வார்டு உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 147 பேரும் அதாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் 27 பேர், தேமுதிக ஒருத்தர், அதே போல சுயேட்சைகளாக 75 பேர் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த 60 வார்டுகளை பொறுத்த வரைக்கும் திமுக 47 இடங்களிலும் அதே போல அதனுடைய கூட்டணி கட்சிகள் 3 இடங்களிலும் அதே போல சுயேட்சையாக 3 பேரும் அதே போல காங்கிரஸ் 2 இடங்களையும் பெற்று 60 மாமன்ற உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்காங்க. தற்போது இந்த ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினராக அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை தற்போது இங்கு அமர்ந்தக்கூடிய காட்சிகளை நம்மால் வந்து இங்கு பார்க்க முடிகிறது. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த மைய அலுவலகத்தில் குறிப்பாக 2016 ஆண்டுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு மாமன்ற கூட்டம் இது. இந்த மைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இது புதிதாக கட்டப்பட்ட மைய அலுவலகம். பிரம்மாண்டமான முறையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட இந்த மைய அலுவலகத்தில் இங்கு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் என்பதால் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு உறுப்பினர்கள் தற்போது இங்கு பதவியேற்பதை கலந்துட்டிருக்காங்க. முன்னதாக இந்த கூட்டத்தினுடைய பொறுத்த வரைக்கும் திமுக பெரும்பான்மையாக உள்ளதால் திமுகவே சேலம் மாநகராட்சி தற்போது கைப்பற்றி உள்ளது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் கிறிஸ்துராஜ் இங்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. சரியாக 10 மணிக்கு பதவி பிரமாணம் செய்திருப்பதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அரங்கம் முழுவதுமே பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது அரசியல் கட்சியினர் வெளியே இருந்து இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி கண்டுகளிக்கும் வகையில் எல்இடிகள் அமைக்கப்பட்டு திரையிடப்பட்டுள்ளது. தற்போது மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக வந்து அவர்களுடைய இருக்கைகளை அமரக்கூடிய காட்சிகள் இருக்காங்க. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் புதியவர்களாகவே தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவருவாக சென்று தங்களுடைய அந்த 60 சீட்டுகள் வந்து ஒடுக்கப்பட்டுள்ளது. இந்த 60 சீட்டுகளையும் அவர்கள் அமரக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே வந்து பார்க்க முடிகிறது. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த மைய அலுவலகத்தில் இந்த புதிய கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் இதுதான். இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி துணை மேயர் மற்றும் அதாவது மேயர் மற்றும் துணை மேயருக்கான மறைமுக தேர்தலானது நடைபெற உள்ளது. தற்போது இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்பதற்காக அவருடைய இருக்கையில் அவர்கள் தற்போது அமரக்கூடிய காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சி அதே போல 6 நகராட்சி 31 பேரூராட்சிகள் என அனைத்து இடங்களிலும் பெரும்பான்மையான திமுகவையே கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற 699 வார்டு உறுப்பினர்களும் சேலம் மாநகராட்சி உட்பட வெற்றி பெற்ற 699 வார்டு உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்காங்க.